வணக்கம் கேப்டன் டி நேயர்களே, யோகி வெங்கட்ராவ். இந்த புத்தனச்சரம் யோகாஸ் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் செய்ய போகிறது மாலாசன். மாலாசன் அப்படின்னா கீழே உட்கார்ந்து எழுந்து நிற்கிறது, ஸ்குவாட் மாதிரி. பட் அந்த ஸ்குவாட் இங்கிலீஷில் பண்ணுறதுக்கும் நம்ம தமிழில் இங்கே மாலாசன் சொல்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. மாலாசன் நமஸ்கார முத்ரால உட்கார்ந்து எழுந்துக்கணும். அது உட்காரும்போது நமஸ்கார முத்ரா வைக்கிறீங்க, உங்களுடைய எல்போ இங்கேருந்து இந்த எல்போ வரைக்கும் உங்கள் தொடையை விரிக்கிறீங்க. அது மாதிரி விரிக்கும்போது உங்களுடைய முதுகெலும்பு நல்லா நேராகும். அப்போ நீங்கள் கொஞ்சம் ஸ்டிப் பண்ண அப்படியே உடம்பை மேலே தூக்கணும். அது மாதிரி தூக்கும்போது நல்லா அழுந்தும். அழுந்து அழுந்த இந்த தொடையும் கணக்காலும் நல்லா அழுந்தி உங்கள் தொடைப்பகுதியில் இருக்கிற சதைகள் எல்லாம் லகுவாகும், நல்ல மெலிசாகிறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. அங்கே இருக்க தொடையில் இருக்க வெயிட் குறையணும்னா இந்த மாலாசன் நல்லா பண்ணலாம். அதே நேரத்தில் உங்கள் முதுகு மேலே அழுத்துறதுனால முதலுக்கு எல்லா எலும்புகளும் ஒன்று ஒன்று இணைஞ்சிருக்கிறது, ஸ்திரத்தன்மை அடையும். அப்புறமா மாலாசன் ப்ரெக்னென்சி, அதாவது கர்ப்பிணி பெண்களை பண்ணணும், பண்ணால் தான் டெலிவரி ஈஸியாகும். என்ன பண்ணோம், கீழே உட்கார்ந்து எழுந்துக்கிறதுனால இந்த தொடலுக்கு சதையெல்லாம் குறையிறதுனால பிரசவ நேரத்தில் அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், வலி குறைவாக இருக்கும். இந்த மாலாசன் செய்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்ததுன்னா ஒரு சேர் போட்டும் உட்கார்ந்து எழுந்துக்கலாம். செஞ்சு பார்ப்போமா. நேர்களை முதல்ல தாடாசன் நிற்கிறீங்க இல்லையா, எப்போவுமே ஆசனம் பண்ணும்போது இஸ் எ ரிலாக்ஸ் போஸ். இது தான் கொஞ்சம் உங்களுடைய மனதும் அதே நேரத்தில் உடம்பும் ஒன்றா சேரத்துக்கான ஒரு நிலை தாடாசன். இப்படி நிற்கிறீங்க. இப்போ இந்த நிலையில் நின்றுட்டு முதல்ல உங்கள் கால் நேராக பார்த்துக்கோங்க, நேராக வச்சு. எவ்வளோ அகட்டி வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 2 அடி தள்ளி இருக்கணும் கால். நீங்கள் நமஸ்கார முத்ரா பண்ணிங்கன்னா அதை விட இன்னும் கம்மியாக இருக்கும், இந்த லென்த்தை விட அது கம்மியாக இருக்கும். தொடர் லென்த்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணி உட்காரும்போது கையால் அகட்டுவீங்க. செஞ்சு தெரியும், நிதானமாக செஞ்சுட்டே இருப்பீங்க, அப்போ உங்களுக்கு அந்த பலன் புரியும். காலை கிராஸாக வைக்கூடாது, நேராக தான் வைக்கணும். அடுத்தது கையை நமஸ்கார முத்ரா வைக்கிறீங்க, ஒரு ஸ்கேல் வச்சு அளந்தால் கூட இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வரும், புரியுதுங்களா? அடுத்தது இப்போது மெதுவாக மெதுவாக உட்காடுறேன், முன்பக்கம் வளையக்கூடாது, நேராக தான் உட்காரணும். ஒரு ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்து ஸ்ட்ரெயிட்டாக எழுந்துக்கணும். முதல்ல பார்த்துக்கோங்க, மூச்சு விட்டுடுறேன், முதல்ல காலை மடக்கிறேன், மடக்கி மடக்கி நேராக உட்காந்துட்டே வரேன், நல்லா உட்காந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா கை குறுகியிருக்கு, உள்ளார கையை விட்டுட்டு உங்கள் முட்டி பகுதியில் தொடையை சேர்த்து நல்லா விரிக்கணும், நல்லா விரிக்கணும். அதே நேரத்தில் உங்கள் முதுகு நல்லா முன்னாடி கொண்டு வரும். அதே மாதிரி பழைய நெல் நீங்கள் நமஸ்காரம் எப்படி வச்சிங்களோ அதே நெல்ல இருக்கணும். இப்போ தொடைப்பகுதி கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் சமாளிச்சுன்னு மெதுவாக பண்ணுங்கள். கவுண்ட் வச்சுக்கோங்க, 10 கவுண்ட் வச்சுக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்போ முதல்ல உங்கள் நமஸ்கார முத்ரா லூஸ் பண்ணிங்கன்னா தொடர் 2 உள்பக்கம் வந்துடும். இப்போ வெளியே மெதுவாக எழுந்து நிற்கிறீங்க, முன்பக்கம் வளையக்கூடாது, நேரம் தான் எழுந்து நிற்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, உட்காரும்போது கூன் போட்டுருவாங்க. கூன் போட்டிங்கன்னா ஷோல்டரில் வெந்த வரும் பலமும் கிடைக்காது, முதுகில் எந்த ஒரு பலமும் கிடைக்காது, வெறும் கால் மட்டும்தான் இருக்க மாதிரி இருக்கும், கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இருக்கும். மறுபடியும் ஒன்ஸ் மோர் செஞ்சு காமிக்கிறேன். முதல்ல நமஸ்காரம் வச்சுருக்கீங்க, காலை 2 அடிக்கு வச்சுக்கோங்க கேப்பில். மூச்சு விட்டுனே உட்காறேன். இப்போது அந்த நிலையில் அப்படியே இருக்கிறேன், தொடைக்கு உள்பக்கமாக வச்சு அழுத்துறேன். மீண்டும் நமஸ்கார முத்ரா, நின்று நிலை பண்ணும்போது எவ்வளோ ஸ்ட்ரெயிட்டாக இருந்தோ அந்த ஸ்ட்ரெயிட் கொண்டு வந்துட்டேன். இப்போ முதுகும் நிமித்திட்டு தலையை நேராக நிமித்தி வச்சுருக்கேன். இந்த தொடைப்பகுதி கொஞ்சம் அழுந்தி உள்பக்கம் வந்திருக்கும். 10 கவுண்ட் முடிஞ்சிக்கும் போது நிதானமாக முதல்ல கையை ஒன்றா கொண்டு வரீங்க, கால் 2 ஒன்றா இணையுது 2 பக்கமும். இப்போ நிதானமாக மேல் பக்கம் எழுந்துக்கிறீங்க. இவ்வாறு செய்யும்போது இந்த இடத்துல ரொம்ப பலமாக ஒரு வலி இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வலிக்கிறவங்க, தொடர் ரொம்ப கொஞ்சம் பெருசாக இருக்குது, ஹிப் சைஸ் பெருசாக இருக்குன்றவங்க, இடுப்பு பகுதி கொஞ்சம் வலிக்குதுன்னா நீங்கள் 2 காலம் வச்சுட்டு அதுக்கு மாற்று ஆசனம், 2 காலம் ஒன்று மேலே ஒன்று வச்சு கிருஷ்ணன் நிற்பார்லையா அந்த மாதிரி நின்றுட்டு ஒரு தொடையை தொடத்தை அழுத்தணும், அழுத்தினா அது வலி போயிடும். திருப்பி மறுபடியும் இந்த பக்கமும் அதே மாதிரி, இந்த பக்கம் காலை வச்சுட்டு இந்த பக்கம் வைக்கிறீங்க காலை, முதல்ல இடது கால் அப்புறம் வலது கால் மாற்றி மாற்றி வச்சு ஒரு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா இந்த தொடைப்பகுதிகளுக்கு வலி போயிடும், உடனே குறைஞ்சிரும். இதையே ப்ரெக்னென்சி கர்ப்பமான காலங்களை எப்படி பண்ணணும், 7ஆம் மாதம் 8ஆம் மாதம்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா
படி ஏறக்கூடாதுன்னு வாங்க, அதை செய்யக்கூடாது, வெயிட் தூக்கக்கூடாது. அப்போ என்ன தான் செய்யலாம் அப்படின்னா, இந்த மாதிரி சின்ன சின்னதாக பட்டர்ஃப்ளை ஆசனம் பண்ணலாம். அதே நேரத்தில் சேர் ஒன்று வச்சுட்டு அதை பிடிச்சிட்டு நீங்கள் நிதானமாக உட்காந்து நிதானமாக எழுந்துக்கலாம். செஞ்சு பார்ப்போமா? அதே மாதிரி ஒரு சேர் வச்சுக்கோங்க. உங்களுக்கு முன்னாடி கொஞ்சம் கேப் இருக்கட்டும், ஒரு அடிவு கேப் இருக்கட்டும், கால் நல்லா அகட்டி வச்சுக்கிறீங்க. அந்த சேருடைய ஒரு பகுதியை பிடிச்சிக்கிட்டு நிதானமாக அதே மாதிரி காலை மடிக்கிறீங்க. மடிச்சுட்டே உட்காடுறீங்க. ப்ரெக்னென்சி லேடி உட்கார்ந்த பிறகு இந்த காயை காலை பிடிச்சிட்டு அதே மாதிரி காலை விரிக்கணும். நீங்கள் முதுகு நேராகும். திருப்பி எழுந்துக்கும்போது அந்த காலை பிடிச்சி நல்ல நிதானமாக ஸ்ட்ரைட்டாக எழுந்துக்கோங்க. விட்டுடுறீங்க, நிற்கிறீங்க. மறுபடியும் ஒரு மாதிரி செய்கிற பாருங்கள். முதல்ல கை பிடிச்சிக்கிறீங்க, ஊனிக்கோங்க, நல்லா ஸ்திரமாக வச்சுக்கோங்க. சேர்லாம் உட்காரும்போது கால் அகட்டிகிட்டே வரீங்க, அப்போவே அகட்டிகிட்டு வரீங்க. நிதானமாக உட்காடுறீங்க. உட்கார்ந்த பிறகு உங்கள் கைகளால் முட்டியை கொண்டு வந்து பலமாக இந்த சேரை பிடிச்சிட்டு விரிக்கணும். இப்படி விரித்தாதான் உங்களுக்கு இங்கே பெல்லி கொஞ்சம் இடம் கொடுக்கும். ப்ரெக்னென்சியில் 7வது மாதம்னா நல்ல வயிறு உபசமாயிடும் இல்லையா, இந்த இடத்துல அழுந்தும். அதே நேரத்தில் உங்கள் தொலை இந்த பகுதியெல்லாம் நல்லா அழுத்தி விரிக்கும், அந்த மசில்ஸ்லாம் லூசன் ஆகும். பிரசவ நேரத்தில் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்லா அழுத்தி விடுங்க. முதுகு வலியும் போகும். இந்த அழுத்தினீங்கன்னா முதுகு நல்லா ஸ்ட்ராங்காகவும் ஸ்ட்ரென்த்தாக இருந்தால முதுகு வலியும் போகும். நிமிர்றீங்க, ஒரு 10 கவுண்ட் வச்சுக்கிறீங்க. திருப்பி நிதானமாக எழுந்துக்கும்போது முதல் இந்த கால் தொலை பகுதியை விட்டுருங்க, சப்போர்ட் பண்ணி எழுந்துக்கோங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால உங்களுக்கு இந்த தொலை வலிக்க தான் செய்யும் இல்லையா. மறுபடியும் நீங்கள் அதே மாதிரி காலை கொஞ்சம் சேரை பிடிச்சிட்டு லெஃப்ட்டு ரைட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். அழுத்தி அழுத்தி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், தொலைவலி போயிடும். வெரி பிட் சிம்பிள், ரொம்ப சிம்பிளாக இருக்கும், செய்கிறதுக்கு ரொம்ப லகுவாக இருக்கும். கொஞ்சம் வயசானவங்க பண்ணணும் அப்படின்னா அவங்களும் இந்த மாதிரி சேரை போட்டுக்கலாம். என்ன நேர்களே, இந்த இதுன்னு மாலாசனம் பற்றி பார்த்தோம். ஒரு மாலை மாதிரி உட்காந்து எழுந்துக்கிற மாதிரி ஒரு போஸ்டர். அதனால் உங்கள் ஷோல்டர் நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், முதுகெலும் ஸ்ட்ரென்த்தாகுது, டைஸோட வெயிட் குறையுது, பெல்லி ப்ரெஸ் ஆகுது, நிறைய பார்த்தோம். அதே மாதிரி கீரையும் நிறைய பார்த்தோம். அந்த கீரையில் பண்ணாங்கன்னு கீழே அயன் விட்டமின் இருக்க சொன்னேன், இரும்பு சத்து நிறைய இருக்க சொன்னேன், ரத்தத்தோட ஈஸியாக கலக்குது சொன்னேன். மீண்டும் நாளைக்கு இதே போல் உங்கள் புத்துணர்ச்சி யோகாசன நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.